முதலீட்டார் மாநாடு முதலீடாரர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். சபரிமலை பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காதது கேரள அரசாங்கம். பக்தர்களை பற்றி கவலையே கிடையாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போனார். எதுக்காக டெல்லிக்கு போனாரு? இண்டி கூட்டணி கூட்டத்துக்காக டெல்லிக்கு போனார். போற போக்குல பிரதமர் அவரை சந்திக்கிறதுக்கு தான் வெள்ள நிவாரணம் கேட்க போனது. அது பிரதமருக்கு வந்து பாடம் எடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுல யாரும் தகுதியானவர்கள் இல்லை என்பதுதான். சென்னையில் முதலீட்டார் மாநாடு, முதலீட்டார் மாநாடு வரவேற்கத்தக்கது, ஆனால் முதலீடாரர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். ஏற்கனவே இங்கிருந்து பல தொழிற்சாலைகள் இங்கிருந்து வெளியில போயிருக்கிறார்கள். ஒரு முதலீட்டாளர்களுக்கு அல்லது தொழில் செய்பவர்கள் இங்கு வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக அல்லது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் செய்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. என்னதான் முதலீட்டு மாநாடு நடத்தினாலும் சக்சஸ் பண்ணாலும் அதை வந்து குறை சொல்றதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது சொல்லி தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையே நான் தான் சொன்னேன், முதலீட்டு மாநாடு வந்து முதலீடாளர்கள் வர்றது வரவேற்கத்தக்கது, ஆனால் அதை முறையாக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தொழில்துறையினருக்கு பாதுகாப்பு, அதே மாதிரி அதில் வேலை செய்வர்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா ஏற்கனவே ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய நிறுவனம் வெளில போயிருக்கிறது, அந்த நிறுவனம் அவர்கள் மறுபடியும் வருவார்களா? ஏன்னா பல பேர் தொழில் அதில் இருந்து வேலை இருந்தவர்கள் வேலையை விட்டு போயிருக்கிறார்கள். இது மாதிரி தொழில் நிறுவனங்கள் வெளியில் செல்லாமல் அவர்கள் உள்ளே வரணும். அதே மாதிரி உள்ளே வர்றவங்க நம்மளுடைய பாரதத்தினுடைய இன்றைக்கு வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உடைய தொழில் நிறுவனங்கள் வருவது வரவேற்கக்கூடியது. 150 நாட்களுக்கும் மேலாக எம்எஸ்எம்இ தொழிலமைப்பு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. தொடர்ச்சியாக மின்கட்டண உயர்வை கண்டிச்சு. அது மட்டும் இல்லாம தமிழக அளவுல, அதாவது இந்திய அளவுல ஜவுளித்துறையில முதன்மையா இருக்கிற மாநிலம் தமிழகம் என்ற நிலையை வந்து தற்போது இழந்துட்டு வர்றத தொழில்துறையை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது, இதை எப்படி பார்க்கணும்? நாங்க தொடர்ந்து நான் முதற்கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் முதற்கொண்டு அனைவரும் நாம் வலியுறுத்துவது மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும். மின்கட்டணம் வந்து கிட்டத்தட்ட 3% மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மின்கட்டண கொள்ளை என்றதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் போய் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், தொழில்துறையினர் ஈஸியாக தொழில் தொடங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். இந்த குறிப்பாக எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனம், கரூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அந்த மின்கட்டணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. வந்திருக்காரு பிரதமர், தூத்துக்குடியில் இருக்கிற மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் சந்திக்கலன்னு சொல்லி சீமான் பேசியிருக்காரு. நான் சீமானுடைய இதுக்கெல்லாமே நான் வந்து ஒரு பதில் சொல்லணுன்ற காலகட்டத்தில் நம்ம இல்லை. ஏன்னா பிரதமர் வந்து தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ ஒரு அக்கறை வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 11,00,000 கோடி ரூபாய் இந்த 9 ஆண்டுகளில் கொடுத்துருக்கிறார். தமிழ் மொழியை பற்றி பிரதமரை வந்து எந்த அளவுக்கு பேசி கொண்டிருக்கிறார் என்பது பிரதமரை தவிர யாரும் கூட தமிழை பற்றி பேசுறது கூட இல்லை. ஆனால் தமிழனுடைய பெருமையை, தமிழ் மொழியை பெருமையை, தமிழ் மொழியினுடைய தொன்மையை வெளி உலகத்துக்கு எடுத்து கொண்டு சென்றுவது பிரதமர் அவர்கள். அதனால் பிரதமருக்கு வந்து பாடம் எடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் தகுதியானவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய. சபரிமலையில் வந்து வரலாறு காணாத கூட்டம் இருக்குதாகவும், நிறைய பக்தர்கள் வந்து எரிமையிலேயே பாதி வழியிலேயே வந்து கட்டைகளை வந்து பிரிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய சூழல் இருப்பதாக வந்து செய்திகள் வருது. இது மிகவும் வருந்தத்துக்குரிய சம்பவம். கேரள அரசாங்கம், அதாவது அவர்கள் வந்து சபரிமலை பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காதது. இதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கே லட்சுமணன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட கேள்வி எழுப்பியிருந்தார்கள். தமிழ் அந்த கேரள அரசாங்கம் பக்தர்களை பற்றி கவலையே கிடையாது. பக்தர்கள் வருகிறார்கள், அவர்கள் இன்னும் கூட நினைக்கணும்னா அந்த பக்தர்கள் வர ஏன் வர்றாங்கிறார்கள் என்ற இந்த மனப்பான்மையோடு தான் கேரள அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கேரள அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை முற்றிலுமான தவறான அணுகுமுறை. உயர்நீதிமன்றங்கள் கூட, பல அமைப்புகள் கூட சொன்ன பிறகு கூட கேரள அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ அல்லது பக்தர்களுக்கு உணவு கொடுப்பது, பக்தர்களுக்கு குடிநீர் கொடுப்பது, பக்தர்களுக்கு டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது, அல்லது அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, எந்தவித வசதியும் செய்து கொடுக்காத ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் கேரள அரசாங்கம் இருந்தது.
எம்பிகள் வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு நேரம் ஒதுக்கப்படல, அதனால தமிழகம் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நான் இப்பதானமா சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு நாம் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்று. நீங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போனார். எதுக்காக டெல்லிக்கு போனாரு? இண்டி கூட்டணி கூட்டத்துக்காக டெல்லிக்கு போனார். அந்த கூட்டணி கூட்டத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு போற போக்குல போய் முதலமைச்சர் பிரதமர் அவரை சந்திக்கிறதுக்கு தான் வெள்ள நிவாரணம் கேட்க போனது. அதாவது இந்த ஒரு வெள்ள பாதிப்பு என்பது அனைவரும் அறிந்து, வெள்ள பாதிப்புல மத்திய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்ததோடு இல்லாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிகள் குறிப்பாக ரயில்வே துறை, விமான படைத்துறை, இராணுவத்துறை, NDRF இவர்கள்லாம் களத்தில் இருந்து அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்த நேரத்தில் முதலமைச்சர் எங்கே போனாரு? டெல்லிக்கு. எதுக்கு போனாரு? இந்தியா அலைன்ஸ் கூட்டணிக்காக போறார். இங்கே வெள்ளம் தத்தளித்து கொண்டிருக்கிறது, வெள்ளத்தில் மக்கள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள், மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் ஜாலியாக இந்திய அலைன்ஸ் கூட்டணி பற்றி பேச்சு வர்றதுக்கு தானே டெல்லிக்கு போனார். நன்றி. சிறுத்தை தாக்கி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா தொடர்ந்து அதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. தமிழக அரசு வந்து நிவாரணம் இருக்கிற மக்கள் இல்ல, மக்களுக்கு பாதிப்பு இல்லாம வகையில மக்களினுடைய உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வனத்துறை அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமர் கோயிலுக்கு வந்து விருப்பம் தெரிவித்தால் சில போகணும்னு சொன்னாங்கன்னா அறநிலைத்துறை சார்பாக வந்து ஏற்பாடு செய்யப்படும் சொல்லி அமைச்சர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மூலம் சொல்லியிருக்கோம். நாங்கள் எல்லாம் மக்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஏதோ இன்றைக்கு ஏன்னா இந்துக்கள் மேல ஒரு திடீர்னு ஒரு பரிவு வந்தது போல காட்டிக்கொள்வதற்கான ஒரு வெற்று அறிவிப்பாக தான் நான் பாக்குறேன். ஆமா, நீங்க பாருங்க, சில இது வந்து நமக்கு எனக்கும் தெரியாது அங்கே என்ன யாரு யார் இது பண்ணுறாங்க. அந்த நிறுவன அந்த அமைப்பு வந்து யாரார கூப்பிட்ருக்காங்க, உங்களுக்கு குடியரசுத் தலைவர் கூப்பிட்ருக்காங்களா கூப்பிடலையான் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அதனால அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு அது யாரார கூப்பிட்ருக்காங்க, அந்த அந்த கும்பாபிஷேகத்துக்கு யாரார் போவார்கள் என்பது அரசு அந்த அந்த நிறுவனத்தை அந்த சமிதியை சேர்ந்தவர்கள் முடிவு செய்து கூப்பிடுவாங்க. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.